Ethnic Healthcare. வணக்கம் நான் டாக்டர் யோகவித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர் இந்த செக்மெண்ட்ல ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் எஸ்பெஷலி 35 to 45 இயர்ஸ்க்குள்ளார நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ ஃபைப்ராய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கர்ப்பப்பையில் தேவையில்லாத உருவாகக்கூடிய ஒரு வகையான மாஸ் அல்லது ஒரு சத வளர்ச்சி இல்லை தச வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இது பொதுவாக எப்படி வந்து ஒரு குழந்தை டெவலப்மெண்ட் ஆகிற ஃபீட்டஸ் இருக்கோ அதே போல் ஒரு திசு கட்டி மாதிரி அன்னெசரியாக கர்ப்பப்பைக்கு உள்புறத்துலேயோ அல்லது வெளிப்புறத்துலேயோ அல்லது ரெண்டு லேயருக்கும் நடுவுலையோ வந்து தோன்றும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்க இப்போ யூட்ரஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டு சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் ரெண்டு சைடு இருக்கும் இது ரெண்டும் ஓவரி ஸோ இந்த கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற இந்த இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸ் இருக்கும் ஸோ உள் சுவரை நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம் இந்த கர்ப்பப்பையுடைய உள்புறத்தில் ஒரு சின்ன வடிவத்தில் ஒரு கட்டி தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாலிப் இப்போ நம்ம மூக்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிப் இருக்குது நான் வந்து எடுத்தேன் திருப்பி வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு சின்ன தச வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பேர் கர்ப்பப்பைக்குள்ளே வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாலிப் இதுவே வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி அட்டாச் ஆகி அப்புறம் அந்த கட்டி வந்து அழகாக ஒரு பூ மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பெடங்குலேட்டட் பாலிப் ஏன்னா ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா நம்ம ஸ்டெம்மை பொதுவாக அப்படி தான் சொல்லுவோம் ஸோ பெடங்குலேட்டட் பாலிப் இதே பாலிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக பெரிதாகும் போது இதுக்கு பேர் நம்ம ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபைப்ராய்டு வந்து இந்த மாதிரி கர்ப்பிணி உள்புறத்துலேருந்து தோன்றுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சப் மியூக்கோசல் ஏன்னா மியூக்கோஸ் லேயர் கர்ப்பப்பையுடைய உள் சுவருக்கு பேர் மியூக்கஸ் லேயர் இல்லையா ஸோ அப்போது அதுக்குள்ளே தோன்றதுனால இதுக்கு பேர் சப் மியூக்கோசல் ஃபைப்ராய்டு ஸோ இதுவே வந்து கர்ப்பப்பைக்கு வெளிப்புறத்தில் தோன்றுறது ஒரு கட்டியாக அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சப் சீரோசல் ஃபைப்ராய்டு ஸோ பொதுவாக இந்த சப்சீரோசல் ஃபைப்ராய்டு வந்து கர்ப்பப்பைக்கு வெளியே இருக்கிறதுனால குழந்தை உள்ளே தானே தங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரீப்ரொடக்ஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்க நினைப்பாங்க பட் சம்டைம்ஸ் அதுவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட மிஸ்கேரேஜ் ஏற்படுத்தலாம் ஸோ இந்த கர்ப்பைக்கு உள் சுவரத்தில் ஏற்படக்கூடிய சப்மியூக்கோசல் கர்ப்பப்பைக்கு வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய சப்சீரோசல் இதை தாண்டி இன்னொரு வகையான ஃபைப்ராய்டு இருக்குது அதுதான் வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு ஸோ ரெண்டு லேயருக்கும் நடுவில் தோன்றும் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு பேர் வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு ஸோ எங்கே இந்த மாதிரியான ஃபைப்ராய்டு வந்து தோன்றுச்சு அப்படின்னாலும் லெட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 to 2 சென்டிமீட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய ஃபைப்ராய்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹையாக இருக்கும் ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கும் ஸோ அதன் காரணமாக மார்பகம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் பிஃபோர் பீரியட்ஸ் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸில் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் நான் வந்து குளிக்கும்போது லைட்டாக தொட்டு பார்த்தேன் கட்டி மாதிரி மார்பகத்தில் தோன்றுச்சு ஸோ நான் வந்து மேமோகிராம் பண்ணும்போது எனக்கு மார்பகத்தில் ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர் எதுக்கும் ஸ்கேன் பண்ணலாமேனு கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு கர்ப்பப்பையிலையும் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு வகையான கட்டிகள் தோன்றுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதோட ஹார்மோனல் இம்பேலன்ஸின் காரணமாக உங்களுக்கு மார்பகத்துலேயும் வந்து பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபைப்ராய்டுனா என்னென்னு பார்த்தோம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பட் இந்த ஃபைப்ராய்டு வந்து என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ரெண்டு குழந்தைங்க ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறவங்க கர்ப்பப்பையோட ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ ஃபைப்ராய்டெல்லாம் எடுத்துடுறாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் திருப்பி ஃபைப்ராய்டு தோன்ற ஆரம்பிக்குது அப்போ ஓகே எனக்கு வந்து கர்ப்பப்பையே டோட்டலாக வேணாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து எடுத்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றிலாம் நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் பட் கம்மிங் டு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஃபார் அ ரீப்ரொடக்டிவ் உமன் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு ஒரு 30 வயசு தான் ஆகுது ஆனால் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணி திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லி கர்ப்பப்பை அசால்ட்டாக தூக்கி போட முடியாது இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபைப்ராய்டு வந்து உள்புறத்தில் இருக்குது வெளிப்புறத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் வழியாக வெளியே வரும் உள்புறத்தில் இருந்துச்சு அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக அது வந்து மாதவிடாய் வழியாகவே வெளியாகும் இன்ட்ராமியூரல் ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்கா அது உள்ளே ஷ்ரிங்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவத்தின் மூலமாகவே நிறைய பேருக்கு 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு பிரசவ வலி வந்து குழந்தை வெளியே வருதோ அதே போல் இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகளும் வந்து எதர் குட்டி குட்டியாக கரைஞ்சு அவங்களோட மாதவிடாயில் வெளிப்படலாம் இல்லை ஒரே கட்டியாக ஒரு பிரசவத்தின் போது எப்படி குழந்தை வெளியே வருதோ அதே போல்
கரைஞ்சி வெளியே வரலாம். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோஷன் வழியாக வெளியே வரலாம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த கட்டி வந்து உள்ளேயே சுருங்கலாம். ஸோ இதன் காரணமாக நம்மளோட ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சையுமே இல்லாமல் ஃபைப்ராய்ட்ஸ் கிளியர் ஆகி நிறைய பேருக்கு குழந்தையும் தங்கியிருக்கு. ஃபைப்ராய்ட் இருக்குது சொன்னாங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது சொன்னாங்க, என்னோடய யூரின் பேட் இருக்குது இருக்குதுன்னு சொன்னாங்கோ, இமீடியட் அட்மிட் ஆகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்லாம் சொன்னாங்க. பட் நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 month ட்ரீட்மெண்ட்டில் என்னோடய ரிசல்ட்டு நான் பார்க்குறேன். ஆஃப்டர் யூஸிங் இந்த மெடிசன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு க்யூர் ஆயிருக்கு. ஃபைப்ராய்ட் கட்டி விஷயமாக வந்தேன். வந்த புதுசாக எனக்கு வந்து 7 cm அளவு கட்டி இருந்தது. மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 months டேப்லெட் எடுத்துகிட்டா ஓரளவு சரியாயிடும். முன்னாடி இப்போ நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஃபைப்ராய்டு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்திருந்தது எனக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. எனக்கு யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்தேன். இங்கே வந்து நான் டாக்டர் யோகா வித்யா மேடம் பார்த்து அவங்கக்கிட்ட மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணி 2nd month தான் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே ஆகிருக்குது. இந்த மெடிசன்ஸ்லேருந்து எதுவும் சைட் எஃபெக்ட் இல்லை.